ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான வல்லார்க்கீரை கடையில் பண்ணால் அந்த வல்லார்க்கீரை நம்ம சாப்பிட்றதுனால ஞாபகசக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கும்போது படிப்பு அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுங்க. எவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கு வந்து ஞாபகசக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு கப்பு அளவுக்கு கீரை எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நான் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கீரையெல்லாம் ஒரு கட்டு அளவுக்கு நான் கீரை எடுத்து நான் மாதிரி உருவி எடுத்து வச்சுருக்கேன். பழுத்துக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெறும் கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம நார்லாம் வேண்டாம், நாரெல்லாம் வந்து நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைக்கப்பு சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம கழுவி வச்சுட்டு இருந்த பருப்பு இதில் சேர்த்துருங்க. பருப்பு சேர்த்தப்புறமா 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல் பூண்டு எடுத்தேன்னா 4 பூண்டு எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், சின்னதாக வந்து பிச்சு போடுங்க. பொடி வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க. இது நேரத்துக்கு நான் டேஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வல்லாரைக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம வல்லாரைக்கீரையை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். குக்கருக்கு ஏற்ற மாதிரி 1 கிளாஸோ 1.5 கிளாஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கீரை வந்து பருப்பு வந்து பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது வந்து பொங்கி வடியாது. இப்படி வடியாமல் இருந்தால் நம்ம அடுப்பெலாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம துடைக்கணும் வேலை இருக்காது, குக்கர் மூடியில் எதுவுமே இருக்காது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம். மூடி போட்டு மூடிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு. இப்போ குக்கரில் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆவிலாம் போன அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மூடியில் ஒரு சொட்டு கூட பொங்கி வடியில் நம்ம எண்ணெய் சேர்த்ததுனால பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சி விட்ட அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்த உடனே 2 காஞ்ச மிளகாய் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வல்லார கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. வேணால் நீங்கள் தேங்காய் பூ இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் நான் சாப்பிட போகிறோம். நான் வந்து நல்லா திக்காக வச்சுருக்கேன் கட்டியாக. இந்த மாதிரி நீங்கள் வேணாம்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பரான கடையில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஞாபக சக்தியை அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. டெய்லி உணவில் இந்த மாதிரி நீங்கள் வல்லாரைக்கீரை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வயசானவங்க பெரியவங்களுக்குலாம் வந்து நல்ல ஞாபகசக்தி அதிகரிக்கும். மருந்திலிருந்து அவங்கள வந்து பாதுகாக்கலாம். பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு நிறையவே இது செஞ்சு கொடுங்க. அப்படி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நல்ல ஞாபகசக்தி அதிகரிக்கும். படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க. படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.